ஆக்சுவலும் அதிகமான தண்ணி உணவு வரும், அதுக்கப்புறம் நீங்க செங்கல்பட்டுல இருக்கவங்க எல்லாரும் வந்து ரொம்ப பாதிப்பாவீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், எல்லாரும் சேஃப்டியா இருங்க. சென்னையில இருக்கவங்கள செங்கல்பட்டு சொல்றேன், சாரி கைஸ். இதுக்குதான் அண்ணன் கூட வச்சுக்கிறேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஐஃபை வித் திவா. இப்போ நம்ம ஏரிக்கு போகிறோம். குன்றத்தூர்லேருந்து ஏரி விளாக்க போகலன்னா எப்படி? அதுக்கோசம் தான் ஏரிக்கு போகிறோம். கிளம்பியாச்சு, எங்கே போகிறோம்? நம்ம ஏரிக்கு போகிறோம். போகிறோம் குன்றத்தூரில். முடிஞ்சளவு சீக்கிரமாக இடத்த வாங்கி போடுங்க எல்லாரும். இடம் இல்லை குன்றத்தூரில். இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா கோமாளி படத்தில் வர ஸ்கூல் தான் இது. இதுதான் மாதா காலேஜ். தெரியுமா இல்லையான்னு தெரியல. அங்கே தான் ஏரி, அங்கே தான், அங்கே தான் நம்ம போக போகிறோம். குன்றத்தூர் வாத்து கடை பார்த்துங்க. மோசமா இருக்கு, வழுக்குது, கால எடுக்க முடியல. செப்பல் நடக்கிறது, கைட்டு நடக்கிறது எல்லாம் உங்களுக்கா கைஸ்? எத்தா ஸ்டைலா வரலான்னு பார்த்தா செப்பல கையில எடுத்துட்டு ஜோக்கர் ஆகிட்டாங்க. தண்ணி வரது தெரியுதா? தெரியுது, ஆனா இன்னும் கொஞ்சம் கிட்ட போனோம். ஆக்சுவலா வந்து இங்க வந்தீங்கன்னா யாருன்னா உங்களுக்கு மீனவர் இருக்கணும். எங்களுக்கு அண்ணன் கூட இருக்காரு. அண்ணன் ஒரு ஆளை வச்சுதான் எங்க டீமே போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லை. நீ என்ன பெரிய ரவுடியாடா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. வளர்த்தக்கடா நெஞ்சில பாயுதுன்னு கேள்விப்பட்டிருப்ப. ஆனா நான் வளர்த்தக்கடா பழைய டேம், புது டேம். மேலே பைக் போது திருதா இங்கே எல்லாருக்கும். அது மேலே பைக்லாம் போகலாம். ஃபர்ஸ்ட்லாம் ரோடு இருக்காது அந்த சைடில். இப்படி தான் மேலே போவாங்க, சுற்றிக்கிட்டு போவாங்க. கஷ்டமாக இருக்கும் ரொம்ப. சிறுவத்தூர்லேருந்து குன்றத்தூர் வரவங்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் இப்போது வேறு லெவலில் ரோடுலாம் போட்டாங்க. வா, அத்திரி அத்திரி கவர் ஆயிடுச்சு. ஹாய் காய்ஸ், பர்தன் அவர் தான். அவரை பற்றி நான் அப்புறமா ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இவருக்கு ஏழை கத்து வேதாளங்குணா. இவரை பற்றியே சொல்கிறேன். இவரு கடையை ஒன்றும் ரிவ்யூ வரல, வரும் குடி சீக்கத்தில். ஐ மெயிட்டிங் என்னடா பண்ணுற? தனியில் வந்து போகிறதுக்கு பயங்கரமாக இருக்கு. போலீஸ் கிட்ட அடி வாங்கலாம். எல்லாரும் உள்ள இருக்கு. பத்தே சம்பரம்பாக்க ஏரியில் பார்த்தீங்கன்னா இப்போ 1000 கண்ணாடி திறந்து விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி மழை போல் வந்துட்டு இருக்கு. இன்னும் தொடர்ந்து 3 நாள் கனமழை பெஞ்சதுன்னா இன்னும் அதிகமான தண்ணி உணவு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் செங்கல்பட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்து ரொம்ப பாதிப்பாவீங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லாரும் சேஃப்டியாக இருங்க. சென்னையில் இருக்கவங்கள செங்கல்பட்டு சொல்லிட்டுனா சாரி கைஸ். இதுக்குதான் அண்ணனை கூட வச்சுக்கிறேன். அடையாறு, சைதாப்பேட்டை, இங்கே இருக்கவங்களாம் ரொம்ப டேமேஜ். இப்போ பரவாயில்ல, நிறைய இடத்துல காவாலாம் போட்டாங்க. மோஸ்ட்லி சேஃப் அண்ட் செக்யூர் தான். இந்த மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும்னா நினச்சிங்கன்னா ஐஃபை டிவி சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அறிய வைக்க காட்சி நீங்கள் பார்த்துருங்க. காய்ஸ், அங்கே 2 பேர் பாருங்க, மீன் பிடிச்சுன்னு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் மீனவருக்கு மட்டும் தான் அங்கே உள்ள அலோடு, வேற யாருக்கும் அலோடு இல்லை. கொடியத்துக்கு முடிச்சு அங்க பாத்தீங்களா நன்னா போறது. கேஸ்ல மாட்டினாங்க. இதுக்கு மேல ஜூம் பண்ணா நீதான் அங்க போனோம். தயவு செஞ்சு நீங்க யாரும் அந்த சைட்ல போயிடாதீங்க. இங்க இந்த நியர்பை தான் நம்ம வீட்டுலாம் இருக்கு. நம்மளுக்கோசமே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி போட்டதான் இந்த பெரிய மதுக்கு மாதிரி பண்ணி கொடுத்தாங்க நமக்கு. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மடலாம் இல்லனா எங்க வீட்டுலாம் பர்ஃபெக்டா சுத்தமா இருக்காது. எல்லாம் பிச்சுன்னு ஓடிடும். இந்த மடலாம் இருக்கவே தான் தண்ணி வந்து
அப்படியே போய் திருமுடி பக்கம் சைடு போயிட்டு அப்படியே போயிட்டு அனகாத்துக்கா போயிட்டு அப்படியே அடையாறு இதுக்கா போவோம். அடையாறு அது பேர் என்ன? அடையாருக்கு அப்புறம் சைதாப்பேட்டை, இதுக்கப்புறம் டைரக்டா பீச்சுக்கு போவோம். முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துடுறேன், என்னன்னா நம்ம செம்பரபாக்கத்துக்கும் மெரினா பீச்சுக்கும் 21 கிலோமீட்டர்ஸ் டவுனு. டவுனா? ஆமா. அப்ப பாத்துக்க நம்ம எவ்வளவு மேட்ல இருக்கோம். இந்த வீடியோ இதோட முடியுது. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.